ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை 13வது அதிகாரம் 1-18 பதினெட்டுள்ள வசனங்கள். அதில் சிறப்பாக 6வது வசனம் மீண்டும் 9வது வசனம். செல்வ மிகுதியினால் உடைமைகள் இருந்ததால் சேர்ந்து வாழ முடியவில்லை என்றும், 9வது வசனம், ஆபிரகாம் நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன், நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் என்றார். அப்படி என்றால் இடப்பக்கம் வடப்பக்கம்னா இல்லை, ஆண்டவர் இந்த பக்கம், நீ எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆண்டவரை நம்பி அவர் மீது கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன். அவர் கண்களை ஏறெடுத்து உலக செழுமையை பார்த்தார். அது 10வது வசனத்தில் பார்க்கிறார், அதான் சோதோம் கொமோராக மாறியது. ஆனால் ஆபிரகாம் ஆண்டவரையை நம்பி ஆண்டவரை நோக்கி பார்த்தார். அவர் விட்டு சென்ற பகுதியை விட்டு அவர் வேறொரு இடத்திலே அவர் கூடாரத்தை அடித்து அங்கே ஆண்டவருக்கு செய்தார். ஆண்டவர் அவர் யாசேனில் ஆண்டவர் அவரோடு இருந்தார். அவருடைய பிரசன்னம் அவரோடு இருந்தது. அது அவருக்கு ஆசீர்வாதமாக. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு இல்லை, நம்மோட பிரசன்னம், நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம், ஏன்னா உலக செழுமை இவைகள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. ஆண்டவருடைய பிரசன்னம் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை தேடுவோமா? நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, அது கிருபையினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். நீரே திடப்படுத்தி எங்களை காத்து நிச்சயம் தொடர்ந்து ஆசீர்வதியும் நல்லது.